நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது பேனல் ஹைடு. அதாவது என்னென்னா, நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறது எல்லாம் ஓவராலே எல்லாமே இருக்குது. இதில் எனக்கு ஒரே ஒரு பேனல் மட்டும் வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பண்ணிக்க முடியும். இப்போ கண்டென்ட் பேனல் இங்கே ரைட் சைடு பாட்டமில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏரோ தெரியும், அது வந்து ஷோ ஹைட் பேனல் டேப். ஜஸ்ட் ஒன்று கிளிக் பண்ணிங்கன்னா கண்டென்ட் பேனல் மட்டும்தான் உங்களுக்கு வியூவில் டிஸ்பிளே ஆகும். திரும்ப அந்த டேப் கீ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஹைடான பேனல்லாம் திரும்ப உங்களுக்கு பழைய இடத்துக்கே வந்துடும். திரும்ப ஒரு டேப் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கண்டென்ட் பேனல் மட்டும் உங்களுக்கு டிஸ்பிளே இருக்கும். திரும்ப டேப் ப்ரெஸ் பண்ணிக்கிறோம், நார்மலுக்கு வந்துடும். இப்போ அந்த டேபுக்கு பக்கத்தில் மவுஸில் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பேனலோட நேம் எல்லாம் டிஸ்பிளே ஆகுது. இதில் நம்ம ப்ரிவியூ பேனல் கிளிக் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து ப்ரிவியூ பேனல் இங்கே டிஸ்பிளே ஆகுது. ஜஸ்ட் கீபோர்டில் டேப் கீ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ப்ரிவியூ பேனல் மட்டும் இருக்கும். இதில் ஜூம் பட்டன் இருக்கு இல்லைங்களா, அங்கே ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஜூமிங் விண்டோ தெரியும். இல்லை உங்களுக்கு எந்த இடத்துக்கு வேணுமோ அந்த இடத்த ஜஸ்ட் மவுஸ் ஒன் கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே செலக்ட் ஆகிக்கும். இப்போ இங்கே செலக்ட் பண்ணுறீங்க, இங்கே செலக்ட் பண்ணுறீங்க, உங்களுக்கு எந்த இடம் வேணுமோ அந்த இடம் செலக்ட் பண்ணிக்கலாம். அல்லது நீங்கள் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணியும் வச்சுக்க முடியும். ஓகேங்களா, இந்த ஜூமிங் இருக்கு இல்லையா, அந்த ஜூமிங் வந்து க்ளோஸ் பண்ணணும்னா கீபோர்டில் ஆல்ட் கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா ஜூமிங் வந்து க்ளோஸ் ஆகிடும் உங்களுக்கு, அவ்வளோதான்.